விருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்ற வரிகளுக்கு ஒப்ப, உலகில் இன்னும் மனிதர்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் தலை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதத்தை அடிப்படையாக கொண்டு வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமியும் இளந்தமிழர் இலக்கிய பேரவையும் இணைந்து நடத்துகின்ற ஒரு தொடர் நிகழ்வாக அன்பின் வழியது மனிதம் என்கிற நிகழ்வு முதல் நிகழ்வாக காஞ்சி மாவட்டத்தில் செங்கல்பட்டின் முகமாக முகவரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற கல்விகளெல்லாம் தொழிலுக்காக பயிற்றுவிக்கப்படும் போது இந்த சமூகத்தை ஆற்றுப்படுத்தி நல்வழிப்படுத்துவதற்காக பயிற்றுவிக்கப்படும் ஒரே கல்வி சட்டக்கல்வி மட்டும்தான். அந்த சட்டக்கல்வியை பயில்விக்கக்கூடிய இந்த அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டில் முதல் நிகழ்வை தொடங்குவதிலே மற்றற்ற மகிழ்வை அடைகின்றோம். இந்த அன்பின் வழியது மனிதம் என்கிற நிகழ்வில் காஞ்சி மாவட்டத்தில் சமூக சேவையிலும் மனிதநேயத்திலும் மாண்புமை பொருந்திய மாமனிதர்களை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஐயன் கக்கன் விருதை அறிவித்து அவர்களை பெருமைப்படுத்தும் நிகழ்வும் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் தொடக்கமாக முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து எல்லோரும் சேர்ந்து இசைக்கும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்வரத கண்டமிதே தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழலங்கே தமிழலங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. காஞ்சி மாவட்டத்தின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டில் முதல் நிகழ்வின் முறையான தொடக்கமாக வரவேற்புரை வழங்குமாறு நம் கல்லூரியினுடைய இணை பேராசிரியை பொன் போன்ற உள்ளம் கொண்டதால் அவர் பெயர் கூட பொன்னாலாயிருக்கிறது தங்கரமணி முனைவர் தங்கரமணி அம்மா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு உங்கள் பலத்த கரவொலிகள் மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். எனது அன்பான காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அறிவிசார் பெருமக்களும் அவ்வறிவை பெறுவதற்காக கீழே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த கல்லூரியின் சார்பாக காலை வணக்கத்தை நிகழ்கின்றேன். கல்லூரியின் சார்பாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச உங்களை விழைகிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்வார்கள். அன்பை எங்கும் நாம் கட்டி போட முடியாது, அடைத்து வைக்க முடியாது. நேசிக்க எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், அதை யாராலும் கைவிலங்கு போட முடியாது. வள்ளலார் அவர்கள் மிக அழகாக சொல்லியுள்ளார்கள், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். மனிதர்கள் வாடினால் மட்டும் அவர் மனமுருகவில்லை, பயிர்வாதினால் கூட வள்ளலார் அவர்கள் நெஞ்சில் அவருக்கு இரத்தம் கசிவது போல வாடி விடுவார். அன்பே எல்லோருக்கும் முதன்மை. கல்லூரியின் சார்பாக காஞ்சிபுரத்தில் வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமியினை சிறப்பிட நடத்தி கொண்டிருக்கிற தாளாளர் ஐயா அவர்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். மாணவர்கள் திறம்பட கல்வி கற்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உயரிய உயர்ந்த எண்ணம் கொண்ட உடையவரை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் கல்லூரியின் சார்பாக காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற காஞ்சிபுரத்தில் வசிக்கும் தமிழ் திரு ஐயா
அவர்களையும் வரவேற்பதில் மிகவும் மனமகிழ்கிறோம். வாருங்கள் ஐயா, சொற்பொழிவுகள் பாருங்கள் ஐயா, அதை நாங்களும் கொஞ்சம் ரசிக்கிறோம் ஐயா. இருகரம் கூப்பி உங்களை வரவேற்கிறோம் ஐயா. நன்றி. இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் விஜயலட்சுமி ராமலிங்கம் அம்மா அவர்களையும், இணை பேராசிரியர் முன்னிலை வகுத்து வாழ்த்துறை வழங்கவிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் முனைவர் ஜெயகௌரி அம்மா அவர்களையும், தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்களையும் நிறைவாக நன்றி உரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய இக்கல்லூரியினுடைய உதவி பேராசிரியை எங்கள் அன்புக்குரிய அம்மா கிருஷ்ணலீலா அம்மா அவர்களையும், இளந்தமிழர் இலக்கிய பேரவையின் சார்பாகவும் வெற்றியரசு ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யும் தருணமாக, முதலில் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இக்கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் விஜயலட்சுமி ராமலிங்கம் அம்மா அவர்களுக்கு பொன் தொகில் அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் சிறப்பிக்குமாறு வெற்றியரசு ஐஏஎஸ் அகாடமியின் தாளாளர் திரு ரூசோ ஐயா அவர்களை அன்போடு பணிக்கிறோம். தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்களை சிறப்பிக்குமாறு நம் கல்லூரியினுடைய முதல்வர் அம்மா அவர்களை பணிவோடு பணிக்கிறோம். அன்பின் வெளியது மனிதம் என்ற உன்னத நிகழ்வை நடத்த ஒப்புதல் தந்து தன் உள்ளத்தில் இருந்த கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய குணம் கொண்டு ஏறத்தாழ 56 லட்சம் ரூபாய் தன் சொந்த செலவில் மாணவர்களின் கல்விக்காக செலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதன் இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற இசைவு தந்திருக்கிறார். அந்த மாமனிதர் வெற்றியரசு ஐஏஎஸ் அகாடமியின் தாளாளர் தமிழ் திரு ரூசோ அவர்களை சிறப்பிக்குமாறு நம் கல்லூரியினுடைய முதல்வர் அம்மா அவர்களை அன்போடு பணிக்கிறோம். இந்நிகழ்வுக்கு முதல் நிகழ்வு சட்டக்கல்லூரியில் நடக்கிறது. இந்த நிகழ்வினுடைய முதல் நிகழ்வின் தலைமையை தாங்கியிருப்பவரின் பெயர் எல்லோரும் வாசிக்க வேண்டும். விஜயலட்சுமி என்றால் விஜயம் என்றால் வெற்றி, லட்சுமி என்றால் செல்வம். வெற்றியை செல்வமாக கொண்டிருக்கக்கூடிய எங்கள் முதல்வர் அவர்களை தலைமையுரையாற்றுமாறு உங்கள் கரவொலிகளின் மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டு, வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமி மற்றும் இளம் தமிழர் இலக்கிய பேரவை ஆகிய இவை இணைந்து நடத்தும் இந்த அன்பின் வழியது மனிதம் என்ற துவக்க நிகழ்ச்சிக்கு துவக்க நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் பார்ப்பதில் அகமகிழ்கிறேன். முக்கியமாக இரண்டு காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அன்பின் வழியது மனிதம், உலகு அன்பால் உருவாக்கப்பட்டது. அன்பு இல்லை எனில் எதுவும் இல்லை. திருவிவிலியத்தில் சொல்லியிருக்கிறது, கண்ட சகோதரனை இல்லை கண்ட பார்த்த சகோதரன் மேல் அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவான் என்று கேட்டிருக்கிறது. ஸோ நம்ம பார்க்கிற காண்கிற ஒரு மனிதனிடத்தில் மனிதநேயம் காட்டவில்லை என்றால், அவனுடைய தேவைக்கு நான் உதவவில்லை என்றால், அவன் சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது அவனை தாங்கவில்லை என்றால், நாம் எப்படி காணாத ஒரு இறைவனிடத்தில் போய் நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்ல முடியும்? இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் முக்கியமாக ஐயன் கக்கன் விருது பெறும் தமிழ் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது.
அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், உங்களை மாதிரி சிறந்த மனிதர்கள் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் மாணாக்களிடம் வந்து உங்களுடைய அந்த இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சியை, அவங்க கடந்து வந்த பாதையை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது நம்மளுடைய மாணாக்களுக்கு, எங்களுடைய மாணாக்களுக்கு அது மிகுந்த உறுதுணையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சிறந்த மனிதர் நம்மிடத்தில் உள்ளார், அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வைப்பார்கள். மற்றும் நம்மிடையே வந்துள்ள தமிழ் திரு எஸ் ரூசோ, தாளாளர் வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமி அவர்கள், அவர்களை பற்றி மூத்த மாணவர் முனீஸ்வரன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அநேகர் மாணாக்களை உருவாக்கி சிறந்த சேவை புரியும் மக்களை உருவாக்குகிற பணியில் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பணி சிறக்க நம் கல்லூரியின் சார்பாக அவர்களை வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் நம் கல்லூரிக்கு வந்து நம்முடைய மாணாக்கர்களுக்கு, மாணவிகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இங்கு வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை வரவேற்று நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்காக அவர்களிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்தில் கண்டிப்பாக நான் முனீஸ்வரன் மூத்த மாணவரை பற்றி சொல்ல வேண்டும். நம்மளுடைய கல்லூரிக்காக, நம்மளுடைய கல்லூரி சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக, மாணாக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களோடு இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்லூரியின் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்தி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயன் கக்கன் விருது என்கிற விருது எதற்காக தெரிவு செய்தோம் என்றால், கக்கனை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. ஒரு அமைச்சராக இருந்து கடைசி காலம் வரை தன் பையில் 136 ரூபாயோடு இறந்த முதல்வராக இருந்து இறந்த காமராஜரை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கக்கனை நாம் மறந்துவிட்டோம். உண்மையில் காமராஜருக்கு இணையான ஒரு பெருந்தலைவர் கக்கன். அவரை நினைவுபடுத்தும் விதமாக அவருடைய தியாக பண்புகளை மாணவர்களிடத்திலும் காஞ்சி மக்களிடத்திலும் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஐயன் கக்கன் விருதை அறிவித்தோம். அந்த கக்கன் விருதை பெற வரக்கூடிய ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் ஏறத்தாழ 900+ அதிகமான ஆதரவற்ற பிணங்களை தன் சொந்த செலவில் அடக்கம் செய்து வருகிறார். மனிதத்தின் உயர்நிலை என்ன என்பது, ஆதரவற்றோருக்கு ஆதரவு தருவதே மிகப்பெரிய உயர்நிலை. அதிலும் ஆதரவற்ற இறந்தவர்களுடைய உடலை தன் சொந்த செலவை இதுகாலும் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மதிய வேளைகளில் கடந்த 20 காலமாக மதிய வேளைகளில் 25 நபருக்கு குறையாமல் மதியந்தோறும் உணவு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பொற்கரங்களுக்கு சொந்தக்காரர் அவர். ஐயா அவர்களுக்கு ஐயன் கக்கன் விருதை வழங்கி பொன்துகள் அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் தாளாளர் ரூசோ ஐயா அவர்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறார். விருது ஏற்புரை வழங்குமாறு ஐயன் கக்கன் விருது பெற்ற தமிழ் திரு சீனிவாசன் ஐயா அவர்களை அன்போடு பணிக்கிறோம். மேடையில் அமைந்திருக்கும் கடவுளுக்கு சமமான தெய்வங்களுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் ஏதோ பெரிய இதுவோ செய்கிறேன்னு செய்யலை. அந்த காலத்தில் எங்கள் அம்மா இறந்து போன பிறகு அதை எடுத்து அடக்கம் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இப்போ அனாதையாக இறக்குற எல்லாரையும் என்னுடைய அப்பா அம்மாவை நினச்சி அவங்களுக்கு உண்டான மன திருப்தியோடு வந்து அவங்கள வந்துட்டு அடக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். பசியெல்லாம் என்னென்ன எனக்கு தெரியும். ஒரு நாள் பூரா பசி பட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த பசியாக இருக்கிறவங்களுக்கு அனுபவம் உணவு கொடுத்தா
அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அது கடவுளுக்கு சமானம். அதையும் செஞ்சிட்டு இருக்கேன். இது வந்து நான் சாதாரணமாக தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஐஏஎஸ் ஐயா அக்காடமிக்கு கண்ணுக்கு தெரியாமல் பெரிய லெவலில் செஞ்சிட்டு இருக்காரு. இதுவே வந்து எனக்கு சேர்ந்ததை விட 10 மடங்கு அவருக்கு மரியாதை கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அவரை பற்றி பேசுறது கூட எனக்கு மனசு வரல. அதனால தான் வந்து மனுஷ உபாயங்களும் தெய்வ சமானம் சொல்லியிருக்காங்க. கடவுள் நேரடியாக வந்து சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார். அதனால் வந்து ஒரு மனித உலகத்தில் தான் செய்வார்ன்றாரு. அது அவருக்கு தான் தகவல். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த கௌரவம் மரியாதையை எல்லாரும் கூட அவருக்கு சாப்பிட்டு தான். அதனால் என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்து கொள்கிறேன். இதனால ஒரு பொன்னாளனால் நினைக்கிறேன். இவ்வளோ பேர் நடுவில் என்னை வந்து வரவழைச்சு ஒன்றுக்கு 10 தடவை வந்துட்டு ஃபோன் செய்து எனக்கு கார் வேறு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன், ஜீப் வேறு. எனக்கு அந்தளவுக்கு மரியாதை கொடுத்து இந்த காலேஜை வந்து வாழ்நாள் பூரா மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியதுக்கு காலேஜ் முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் ஐஏஎஸ் உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. கல்லூரியில் பெரும்பான்மை மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் என்பதால் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி வாழ்த்துறைக்கு அம்மாவை அழைக்கலாம் என்றிருக்கிறேன். கை தட்டுவதல் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செய்தி. கை தட்டினால் சர்க்கரை நோய் வராது, கை தட்டினால் இதய நோய் வராது, வலிப்பு நோய் வராது. நீங்கள் எல்லாம் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரிய நோக்கம். அதனால் பலத்த கைவலிகளை தட்டி நன்றி. தொடர்ந்து சிரித்து மகிழ்வோடு நோயில்லாமல் வாழ்வதற்கு உங்களுக்காக கைத்தட்டுங்கள் என்று சொல்லி வாழ்த்துறை வழங்குமாறு நம் கல்லூரியினுடைய இணை பேராசிரியை எங்கள் அன்புக்குரிய முனைவர் ஜெயகௌரி அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் பலத்த கரவொலிகள் மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ விஜயலட்சுமி ராமலிங்கம் அவர்களே, வெற்றி ஐஏஎஸ் அகாடமி மற்றும் இளந்தமிழர் பேரவை இணைந்து நடத்தும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தும் நமது முதல்வருடன் வெற்றி ஐஏஎஸ் அகாடமியின் தாளாளர், இளமையான தாளாளர், இளந்தமிழர் பேரவை என்றவுடன் சிறிது நான் நினைத்தேன் இளமையாக இருப்பார்கள் என்று. ஆனால் நேரில் பார்த்த பொழுதுதான் தெரிகிறது உண்மையாகவே அவர்கள் இளமையானவர்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அல்லவா, கற்பிப்போருக்கும் அது உள்ளடக்கும். ஏனென்றால் அவர் நிறைய ஐஏஎஸ் தேர்வாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும். பிறகு தமிழ்துறையில் இருந்து நம்மிடையே வந்திருக்கும் பொன்னுரங்கம் அவர்களுக்கும், பெருமைக்குரிய பேராசிரியர்கள் அவர்களுக்கும், அன்பான மாணவ மாணவிகளுக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஓரிரு கருத்துக்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். தற்காலத்தில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த இளந்தமிழர் பேரவைக்கு முதலில் நான் பாராட்டுதல்களை அனைவரின் சார்பாகவும் தெரிவிக்க வேண்டும். விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம் அல்லவா. மனிதநேயம் அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவ பெருந்தகை கூறியுள்ளார். அன்பின் வழியது உயிர்நிலை, அப்படில்லாருக்கு எந்த தோல் போர்த்த உடம்பு. நிறைய எல்லாரும் கீழே கோலத்தில் பார்த்துருப்பீங்க, அதனுடைய விளக்கம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. சிலவங்கெல்லாம் அந்த குரலை பார்த்த உடனே இந்த விளக்கத்தை போய் பார்த்துருப்பீங்க கூகுளில், பார்த்துருந்தாலும் பார்க்கலனாலும் உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உடல் அப்படின்றது ஒரு சாதாரண உடல். அந்த உடலில் எப்பொழுது அன்பு இருக்கிறதோ, மனிதம் இயங்குகிறதோ, அப்பொழுது தான் அந்த உடலுக்கு மரியாதை. இல்லை என்றால் அது உடலில்
ஒரு எலும்பு, எலும்பில் ஒரு உடல், அதில் துகள் போர்த்துவதற்கான சமானம் தானே தவிர அதை அவர்களை நாம் மனிதர்களாக கூட கருத மாட்டோம். அப்பொழுதென்றால் அன்பிற்கு நம்முடைய வரவேற்பை அம்மாவும் கூறினார்கள், அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும். அன்பை தாளிட்டு அடைக்க முடியாது, அது ஆனந்த பெருக்காக வெளிவந்துவிடும் அல்லவா. அன்பே நிச்சயமானது, நிதர்சனமானது. அன்பினுடைய அடுத்த நிலை நான் மனிதமாக கருதுகிறேன், மனித நேயமாக கருதுகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு 2-3 நாளா மீடியால எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், ஒரு பெரிய தவறு நடைபெற்றது. அந்த தவறுக்கு மாணவர்கள் மத்தியில், சட்டக்கல்லூரி மாணவர்கள் மட்டும் அல்லாமல் அனைவரும் அதற்கு கூக்குரல் எழுப்புகின்றனர். அது எப்படி மனித நேயம் வந்தது அப்படின்னு என்ன கேட்கலாம். தவறுகளை கண்டிப்பதில், கண்டிப்பதிலும் மனித நேயம் உள்ளடக்கியது. தவறுகளை, அதில் 2 கூறுகள் உள்ளன. ஒன்று, அவ்வாறு தவறு நிகழக்கூடாது என்பதை கண்டிப்பதும். அடுத்தது நம்முடைய சுயநலம். சுயநலம்னா என்ன? அப்போ செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு கேட்கலாம். கட்டாயமாக அந்த மாதிரி தவறுகளில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு தவறு நடக்குமே ஆனால் இருபுறம் உள்ளது, தவறு செய்தவர்கள், தவறில் மாட்டிக்கொண்டவர்கள். அந்த தவறு செய்தவர்களை நாம் கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த தவறில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் அதை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வருகிறோம் என்று நான் நினைக்கின்றேன். மனித நேயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ராமலிங்க அடிகளார் கூட சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அங்கேயும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சுயநலம் இருக்கு. ஏன் சுயநலம் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். பயிர் காஞ்சது அப்படின்னு சொன்னா இந்த பயிரை பார்த்து ஒரு உயர்வினை இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு அக்ரணியில் இருக்கக்கூடிய பயிரை பார்த்து அவர் ஏன் வாடினாருன்னு நினைக்கிறோம். அவருக்கு 2 கூறுகள் இருக்கு அங்கேயும். ஏன்னா ஒன்று வந்து என்ன, நம்மளாம் என்னது, எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்புறம் ஒரு கஷ்டம் வரும்போது அதுதான் மனிதம். மனிதம் என்னது, ஒரு மற்றவங்க கஷ்டப்படும் போது துவண்டு போறது. இது முதல் கூற்று. 2வது கூற்று நான் நினைக்கிறேன், அந்த பயிர் இல்லைன்னா, அரிசி விளையலைன்னா யார் கஷ்டப்படுவாங்க? தன் நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க இல்லவா. அதனால நம்மளுடைய உயர் தினைகளான 6 அறிவு கொண்ட நபர்கள் மக்களிடம் மட்டும் மனிதத்தை செலுத்தாமல், 1-5 அறிவு கொண்ட புல், பூண்டு, செடி, மரம், கொடி அனைத்திற்கும் நாம் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மனித நேயம், மனிதம் பற்றி நாம் கூறுகிறோம். ஒரு தற்கால விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துதலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கட்சிவியில் பார்க்கும்பொழுது எல்லா நிறைய கட்சிவிகள் இருக்கக்கூடிய மெசேஜஸ் பார்க்கும்போது, படித்து முடிக்கும்போது கண்ணில் லைட்டாக ஒரு ஊற்று எடுக்கும். அது ஆனந்த கண்ணீர் இல்லை, துன்பமான கண்ணீராக இருக்கும். அதே போல் அந்த கட்சியில் பார்த்து வரக்கூடிய கஷ்டங்கள் நேராக யாருக்காவது அடிபடும் பொழுதோ, நேராக யாருக்காவது பிரச்சனை வரும்போதோ நம்ம அதை கண்டிக்காமல் கல்லூரிக்கு நேரம் ஆகிடுச்சு, இல்லை என்னுடைய வேலையை வந்து பாதிக்கும், இறங்கினான்னு நினச்சி வரும். அது நம்முடைய மனிதநேயம் கிடையாது. கட்சியில் எப்படி நம்ம பார்த்து வருந்துறோமோ, துயர் அடைகிறோமோ, அதே போல மனித நேயத்தை என்ன பண்ணணும், நேராக இருக்கும்போதும் கஷ்டப்படும் பொழுதும் அவர்களுக்கு துயர் தீர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னால் ஒருத்தர் வந்து ஸ்ரீனிவாசன் ஐயாவை பற்றி நான் பேசலைன்னா எனக்கு இன்றைக்கி தூக்கமே வராது. ஏன்னா அவர் வந்து சொல் வீரரா அப்படின்னு தெரியாது, ஆனால் அவர் செயல் வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த காரணத்துக்கும் ஒரு சுயநலம் இருந்திருக்கு. அவருடைய சொந்த சூழல் தான் என்னவாக்கிருக்கு, ஒரு நபரை அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி 907 உடல்களை தகனம் செய்வது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அத்தனை விஷயத்தை மட்டும் செய்யாம இறந்த பிறகும் அவர்களுக்கு சரியாக டீசென்ட் டிக்னிஃபைடு டெத் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான
காரியங்களை செய்கிறாரு. அடுத்ததாக அன்னதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த அன்னதானத்தை 20 வருஷமா செஞ்சுட்டு வர அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் இந்த விழாவில் அவரை நாம் கௌரவப்படுத்தியது நமது கல்லூரிக்கும் வெற்றி ஐஏஎஸ் அகாடமிக்கும் இளந்தமிழ் பேரவைக்கும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் கூறிவிட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரியின் பேராசிரியையாக இவ்வளவு நாள் எமக்கெல்லாம் காட்சியளித்த அம்மா அவர்கள் இப்போது தலை சிறந்த தமிழ் ஆளுமையாக எங்களுக்கு தெரிகின்றார். அவர்களுக்கு நீங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினுடைய சிறப்புரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய ரூசு ஐயா அவர்கள், கல்வி பணிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரையும் தன் சொந்த செலவில் ஏறத்தாழ 12ஆம் வகுப்பு முடித்து மேல் படிப்பு படிக்க முடியாமல் துன்பப்படுகின்ற இளைஞர்களை தெரிவு செய்து, உண்மையிலேயே கல்விக்கு பணம் தேடும் நபர்களை தெரிவு செய்து, இதுநாள் வரை ஏறத்தாழ 56 லட்சம் ரூபாய் தன் சொந்த செலவில் வழங்கியிருக்கிறார் அவர்களுடைய கல்வி தொகைக்காக. அது மட்டுமல்லாது, தனது வெற்றி அரசு ஐஏஎஸ் அகாடமியில் வெறும் குடிமையியல் பயிற்சி மட்டும், சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்காக மட்டுமே ஆட்களை தெரிவு செய்து தேர்ந்தெடுக்கிறார். மற்ற ஐஏஎஸ் அகாடமி அல்லாது பணத்திற்காக சேர்க்க மாட்டார். குறிப்பாக வசதி படைத்த ஒரு நபரை கூட தன் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ப்பதில்லை என்ற குறிக்கோள் கொண்டிருக்கிறார். பணமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, படிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தால் தயவு செய்து மாணவர்களை அவரை சென்று அணுகுங்கள். அவர் நிச்சயம் ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ உங்களை அமர்த்துவார் என்ற நம்பிக்கையில் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு உங்கள் பலத்த கரவொலிகளின் மத்தியில் அன்போடு அழைக்கிறோம். கல்லூரியின் முதல்வர் விஜயலட்சுமி ராமலிங்கம் அவர்களுக்கும், இணைப்பேராசிரியர் ஜெயகௌரி அவர்களுக்கும், இணைப்பேராசிரியர் தங்கரமணி அவர்களுக்கும், என் பாசத்திற்குரிய தம்பி முனீஸ்வரன் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் உரிய அன்பு மாணவர்களுக்கும் வணக்கம். முதல்ல பேச ஆரம்பிக்கும் முன்னாடி ஏதோ ஒரு வாலண்டியர் ஒருத்தர் எனக்கு வேணுமே. எனி வாலண்டியர்ஸ், ஏதாவது ஒரு வாலண்டியர் வேணும். யாராவது ஒருத்தர், யார் முதல்ல மேடைக்கு வரீங்க? ஆக்சுவலி ரியலி ஒரு விஷயம், ரியலி வாலண்டியர்ஸ் அண்ட் இனிஷியேட்டர்ஸ் ஆர் த லீடர்ஸ். இனிஷியேட் யார் பண்ணுறாங்களோ எந்த ஒரு வேலையிலும் அவங்க தான் லீடர்ஸ். முதல்ல பிரின்ஸிபால் மேடம் கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க, எனக்கு கொடுத்த சீட் அவங்களுக்கு கொடுக்கணும். யார் இனிஷியேட் பண்றாங்களோ லீடர்ஸ். அதுக்கு ஒரு சின்ன சான்று, இங்க உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் இப்படி ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க. டையில் ஒண்ணு கண்டுபிடிக்காம இருந்தா என்ன கேதிக்கு ஆப்போமோ தெரியல. என்ன போல முதல் மக்கள் புரட்சி எங்க நடந்ததுங்க? ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் பிரெஞ்சு ரெவல்யூஷனா? அதுதான் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன்களா? முதல் புரட்சி லட்டின் அதுக்கு மாதிரி நடக்கவே இல்லையா? பேராசிரியர் முதல் கிளாஸ் இருக்கும்போது வேற கூகுளில் பார்த்தாலும் கிடைக்காது. இது மறைக்கப்பட்ட இந்தியாவின் மறைக்கப்பட்ட வரலாறு. முதல் மக்கள் புரட்சி வெடித்த இடம் தமிழகம். முதல் மக்கள் புரட்சி வெடித்த இடம் ஆனைமலை பகுதியில் பொள்ளாச்சி பக்கத்தில் ரூல் பண்ண நன்னன் என்கின்ற அரசனுக்கு எதிராக நடத்தப்பட்டது முதல் மக்கள் புரட்சி. நங்கை என்கின்ற ஒரு பெண் நீராடுவதற்காக சென்றபோது அங்கே அவன் தோழிகளோடு செல்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் விழுந்து அது நீரில் அடித்து வரும்போது அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பொழுது அங்கு அது காவல் மரம் என்று தெரியாமல் அந்த பெண் சாப்பிட்ட பொழுது அங்கே இருந்த காவலர்கள் அழைத்து சென்று நன்னன் என்கின்ற அரசன் நிற்க வைத்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்ன தண்டனைனா, ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு 2 கைகளையும் கால்களையும் வெட்டும்படி ஆணையிடப்படுகிறது. மாமுள்ளனார் என்பது அந்த நங்கை என்கின்ற பெண்ணின் தந்தையார். அந்த காலத்திலேயே கடல் கடந்து சென்று வாணிபம் செய்தவர்.
வந்து எடைக்கு எடை தங்கம் தருகிறேன், எடைக்கு எடை வைரம் தருகிறேன், என் சொத்து முழுவதையும் எழுதி தருகிறேன் என்று கூறிய பொழுதும் அந்த பெண்ணின் கையும் கால்களும் வெட்டப்படுகிறது. அதற்கு எதிர்த்து நடந்த முதல் புரட்சி, மக்கள் புரட்சி, அந்த அண்ணனுக்கு எதிர்க்க நடந்த மக்கள் புரட்சி வெடித்து சிதறி அந்த நண்பன் என்கின்ற அரசனை கொன்றார்கள். பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு சிலை வைத்து அந்த பெண்ணை மாங்கனி அம்மன் என்று வழிபடத் தொடங்கினர். அந்த மாங்கனி அம்மன் மருவி மாசாணி அம்மனாக மாறியது. மாசாணி அம்மனின் கதை இதுதான். பெண்ணுக்கு எதிராக எந்த ஒரு தீய செயல் நடந்தாலும் அந்த அம்மன், அந்த அம்மனை வழிபட்டால் சரியாகிவிடும் என்ற எண்ணம் இருந்தபோதும் பொள்ளாச்சியில் நடந்த கொடூரம், அந்த கொடூரத்தில் ஓரளவுக்கு ஆறுதல் தந்த விஷயம் முதல்ல யார் செஞ்சது அப்படின்னா, பார் கவுன்சில் ஆஃப் பொள்ளாச்சி இந்த வழக்கை நாங்கள் தொடவே மாட்டோம், நாங்கள் யார் ஆஜராக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாமே. இங்கே இன்னொரு கதை ஒன்று சொல்லலாம் இருக்கேங்க. இந்த கதை தாஜ்மஹால் தெரியும். தாஜ்மஹால் யார் கட்டினது? கொத்தனார், மேஸ்திரி. ஷாஜகான் தெரியும். ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. காதலை பற்றி பேசணும் அப்படின்னு உடனே இங்கே முனைவர் என்னை பார்ப்பாங்க, இந்த தாள பார்ப்பாங்க, இந்த ஆளை எது கூப்பிட்டோம் நம்ம, இந்த ஆள் எதை பற்றி பேசுகிறாரு. வைரமுத்த ஐயாவோட வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. கண்டங்கள் தாண்டும் பறவை வழியில் மரங்கள் கிடையாது, கண்டங்கள் தாண்டும் சிறகுகள் வலிக்காது, மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது. பார்க்குறாங்களே இந்த காதல் தாஜ்மஹால், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை. மும்தாஜ் இறந்துட்டாங்க. இறந்த உடனே ஷாஜகான் அதிகபட்ச சோகத்தில் இருக்கார். அந்த படம் வரைபவர் அந்த அரண்மனையில் அரின் அவரை அழைத்து எனக்கு ஒரு மிகச்சிறந்த படம் ஒன்று வரைஞ்சு கொடு, இந்த படம் வந்து என் காதலை முழுமையாக அந்த வடிவத்தில் அந்த பில்டிங்கை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வரைஞ்சி வரைஞ்சி இருந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போதெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படிலாம் கிழிச்சு போட்டுறாரு. கடைசியாக நாளைக்கு காலையில் ஒரு படம் வரணும், அந்த படம் வரல அப்படின்னா உன் தலையிலிருந்து, சாரி, உன் உடம்பிலிருந்து தலை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் வீட்டுக்கு போய் உட்காந்து அழுகுறாரு. அழுதுட்டு மனைவி திலோத்தி வந்து கேட்குறாங்க போயிட்டு ஷாஜகான் கிட்ட, எங்களுக்கு ஒரு மாத காலம் நேரம் கொடுங்க, நாங்கள் சிறந்தது ஒரு படத்தை வரைஞ்சி எடுத்து கொடுத்துட்றோம். ஏன் இவ்வளோ நாள்லாம் பண்ணீங்கன்னு, இல்லை ஒரு மாதம் மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. ஒரு மாதம் கழியுது. கழிஞ்சு முடிஞ்ச உடனே ஷாஜகானோட தளபதி வந்து தாஜ்மஹால் படத்தை எடுத்து கொடுக்குறார். பார்த்த உடனே, இதுதான் நான் எதிர்பார்த்த படம், இந்த படத்தை வரைவதற்கு ஏன் இவ்வளோ நாள் எடுத்தான், கூப்பிடு, என்னோட சொத்தில் பாய்த்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனோட காரணத்தால் தான் அவுரங்கசீப் வந்த உடனே ஷாஜகானை ஜெயிலில் போட்டு தாஜ்மஹால் பார்த்துனே சாப்பிட்னார். கூப்பிடுவாங்க அரினை அப்படின்றாரு. அரினை பார்த்துட்டு பார்க்கறதுக்காக கூப்பிடுறாங்க, அரின் இல்லை அப்படின்றாங்க. என்னாச்சு அரினுக்கு? அதுக்கு முன்னாடி வந்து திலோத்தி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க, நீயும் நானும் புதிதாக திருமணமானவர்கள், உன்னால் வந்து ஷாஜகான் மனநிலைமைக்கு போகாத காரணத்தினால தான் அந்த படத்தை வரைய முடியல, நான் மும்தாஜாக மாறினால் நீ ஷாஜகானாக மாறுவேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த அம்மா போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த சோகத்தில் அரின் அந்த படத்தை வரைகிறார். வரைஞ்சி தளபதியிட்ட கொடுத்துட்டு அவரும் போய் சூசைட் பண்ணிக்கிறார். இந்த கதை எதனால் இங்கே சொன்னேன் அப்படின்னா, இந்த கதை தான் 308 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பியை உருவாக்குச்சு. என் மனைவி இறந்தபோது கண்டினியூஸாக சூசைட் அட்டம்ப்ட், என்ன பண்ணுறதே தெரில. 2004 காதல் திருமணம், கண்டினியூஸாக சூசைட் அட்டம்ப்ட், என்ன பண்ணுறதே தெரியல. கையை கிழிச்சிக்கிறோம், தூக்கு மாட்டின்னு தோங்குறோம், கை ரவுந்து விழுது, இப்படியே நடக்குது. ஒரு நாள் எதர்ச்சியாக என்னை வந்து ஒரு 6 நாளாக என்ன பண்ணுறாங்க, இவங்க எந்திரிப்பேன், தண்ணி கொடுப்பேன், தூங்கிடுவேன். என்ன பண்ணுறேன், எனக்கு எப்படி தூக்கம் வருது, என் மனைவி இறந்துட்டா எனக்கு எப்படி தூக்கம் வருது, புரியவே இல்லை. என்னென்னா தூக்கம் மாத்திரை கலந்து கலந்து கொடுத்து நம்மளை தூங்க வச்சுட்டே இருந்திருக்காங்க. 6 நாள் முடிச்சு பார்த்தபோது ஒரு நாள் எங்கள் அப்பா அந்த புக்கை கொடுத்தாரு, அதை படிக்கிறேன். நான் முதல் 4 வரி படித்த உடனே இதை படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. படிக்கிறேன். படித்து முடித்தோடனே என் காதலை நான் எப்படி அடையாளப்படுத்த போகிறேன்னு தெரியல என்று நினைத்த பொழுது எப்பயோ ஒரு நாள் சொன்னது, ஒருவன்டி பிகேம் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க, நான் அப்போ அந்த டைமில் ஹோட்டல் வச்சுட்டு இருந்தோம்,
பஸ் ஸ்டாண்ட் உள்ள வசந்த பவன்ஸ் நேம்ல 2000 ஒரு 3 ஓட்டல் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு வேற எதை செய்யணும்னு தோணலை எனக்கு. எல்லா ஓட்டலும் இழுத்து முடியாச்சு. மூடிட்டு நான் படிக்க போறேன் சிவில் சர்வீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஆனா நகருக்கு கண்டினியூஸா அட்டம் கொடுக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாது. இப்ப இருக்கிற மாதிரி அகாடமிஸ் கிடையாது, 2000 அகாடமிஸே கிடையாது. ஒரே ஒரு இன்ஸ்டியூட் மட்டும் தான், ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். கண்டினியூஸா அட்டம் கொடுத்துட்டே இருக்கிறோம். எதை படிக்கணும்னு தெரியாது, எந்த புக்கை படிக்கணும்னு தெரியாது, எதை தேடணும்னு தெரியாது. அட்டம் மட்டும் போயிட்டே இருக்குது. எல்லா ஃபர்ஸ்ட் அட்டம் மட்டும் தான் ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் வந்த அத்தனை அட்டம்லையும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது. ப்ரிலிம்ஸ் முடிக்கிறோம், மெயின்ஸுக்கு போகிறோம். மெயின்ஸுக்கு போகும்போது இப்போ இருக்கிற பேட்டர்ன் கிடையாது, அப்போ வேற பேட்டர்ன். கண்டினியூஸாக அட்டம் கொடுத்தும் கிளியர் ஆகல. கடைசி அட்டம் இன்டர்வியூ மெயின்ஸ் கிளியர் ஆகி இன்டர்வியூ போகிறோம். தேர் ஆல்சோ சேக்கட். திரும்பி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி அகைன் ஏ க்வெஸ்சன் மார்க் அரைசஸ். குரூப் டூ எழுத போது குரூப் டூ கிளியர். அப்போ குரூப் ஒன் வரலைங்க, கால் ஃபார் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 5-6 வருஷம். குரூப் டூ கிளியர் ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட்டு, ஸ்டேட் 8th ரேங்க். யாருன்னா கல்லூரி நாட்களில் கடைசி பெஞ்சில் உட்காந்த ஒரு ஆள், படிப்பை பற்றி பெருசாக தோணாத ஒரு ஆள், ஒரே ஒரு கோவம் மட்டும் இருந்த ஒரு ஆள். ஸ்டேட் 8th ரேங்க் குரூப் டூவில் கிடைக்குது. ஏஎஸ்ஓ உள்ளே போய் உட்காடுறேன். உட்கார்ந்த அப்புறம் இது இல்லை என் வாழ்க்கை, இதை தேடி நான் பயணப்படவே இல்லை, இதை நோக்கி நான் பயணப்படவே இல்லை. ரிசைன், ஒரே மாதத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. திருப்பி என்ன பண்ணுறதே தெரியல. சாப்பிடணும், அப்பா கிட்ட காசு கேட்க முடியாது. பீஸா கணக்கு வேலைக்கு போயாச்சு. கேள்விப்பட்டு எனது ஆசான், என் வழிகாட்டி, எனது தெய்வம் திரு சைரேசா துரைசாமி ஐயா அவர்கள் நேராக அங்கேயே வந்துட்டார். அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு கான்ட்ராக்ட் ஒர்க் சைன்டு, எவ்ரி திங் சைன்டு, ஒரு செட்டில்மெண்ட்டான ஒரு லைஃப் கொடுத்து மீண்டும் ஒரு கல்யாணம், லைஃப் செட்டில் ஆகியாச்சு. கையில் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது இல்லையே தேடுதல், என்ன பண்ணலாம்? அப்போ தான் மனிதநேயத்துடைய கோஆர்டினேட்டர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்டு, என் மாணவர்களை உருவாக்குறதுல எனக்கு பெரிய ஆசை, பேராசை, பெரும் கோபம் அத்தனையும் உள்ளடக்கியது. இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி எப்படிங்க ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ யூபிஎஸ்சிக்கு. ப்ரிலிமினரியில் ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர், ஒரு மேத்ஸ் பேப்பர், 200 ஒரு க்வெஸ்சன் தப்பாக கை வச்சிங்க அப்படின்னா 0.3 marks கம்மி. மெயின்ஸில் வந்து மொத்தம் 1750 marks மெயின்ஸ். அடுத்தது வந்து இன்டர்வியூ 275, டோட்டல் 2075 உங்களுடைய மார்க். இதில் வந்து ஒரு 1000 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ். இந்த 2075 சிம்பிளாக சொல்லிடலாம், 2025 சிம்பிளாக சொல்லலாம், 1000 மேலே எடுத்தோம்னா நம்ம வந்து 50% தான்ப்பா, அதை தொட்டோம்னா ஐஏஎஸ்ப்பா. ஆனால் அந்த 50% தொடுறதுன்றது தான் டார்கெட், டாஸ்க். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைப்பு. எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் தூங்கணும். 12 மணிக்கு மேலே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தூங்கணும், அதுவும் என்ன படிச்சிங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி மெசேஜ் வந்துச்சுன்னா அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கத்துவேன், இதுக்காக அகாடமியில் சேர்றீங்க, இதுக்கு தான் நிறைய அகாடமிஸ் இருக்குது, நீ படித்தா படி, படிக்காட்டிப்போ ஏதாச்சும் பண்ணு அப்படின்றதுக்கு. இந்த குரூப் ஒன்ன பொறுத்த வரைக்கும் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பிக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸோட மார்க் கணக்கு கிடையாது, பட் என்ட்ரன்ஸ். இப்போ நடந்த ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு 115-125 மார்க்கெட் க்வெஸ்சன்ஸ் கிளியர் ஆச்சு அப்படின்னா உங்களோட மெயின்ஸுக்கு போவீங்க. மெயின்ஸில் வந்து 750 marks, இன்டர்வியூ 90 marks. இந்த ஒரு 750 + 90, இந்த 840 போன தடவை 563 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாதா? 900 marks 563 mark எடுத்தா டெப்டி கலெக்டர். இந்த டெப்டி கலெக்டர் டிஎஸ்பிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் யார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா நீங்க கேள்வி கேட்பீங்க. அதனால யாரும் குரூப் ஒன்று படிக்க வராதிங்க, ஐஏஎஸ் படிக்க வராதிங்க. லாயராகவே ஆகுங்க, சிறந்த லாயராகுங்க, சிறந்த ஒரு லாயரா மாறுங்க. எதுக்குப்பா இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சிரு பேசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தூக்கி வச்சு கடைசியா தூக்கி போட்டு பேசுறீங்களே அப்படின்னா. என்னுடைய இரண்டாவது திருமணம் காவல் திருமணம் தான். இரண்டாவது திருமணம் பண்ணும்போது அவங்க அப்பா டிஎஸ்பி. நான் படித்த யூபிஎஸ்சி அண்ட் குரூப் ஒன் எதுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா ஏபிஎஸ் கார்பஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணுறது தான் பயன்பட்டுச்சு. ஏபிஎஸ் கார்பஸ் தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதா? ஏபிஎஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணி பண்ணவே முடியாது எல்லா லாயரும் சொன்ன போது நடராஜன் சொல்லிட்டு ஒரு சீனியர் லாயர் சொன்னார், பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே போட்டோ மட்டும் இருந்துச்சு. அப்போ பழைய ஒரு ஃபோன், சின்ன ஃபோன், அதில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு,
அந்த போட்டோ வச்சு ரெண்டு பேர் கல்யாணமா ஆயிடுச்சு, அதை வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டுவோம் அப்படின்னு ஏபிஎஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணி அப்படிதான் ரெண்டாவது திருமணம். காதல் ஒரு தடவை தான் வரும், அதுக்கப்புறம் வராது அப்படிலாம் சும்மா கதைங்க. இந்த ஏஜ் ப்ரீஷியஸ், இது திரும்பி வராது. இந்த கல்லூரி நாட்கள் ப்ரீஷியஸ், இது திரும்பி வராது. காதல்ன்றது அது எப்போ வேணா வரும், அதுக்கு ஒரு நேரங்காலமும் கிடையாது, ஒரு கன்றாவும் கிடையாது. ஒரு பாட்டு ஒன்று சூர்யா பாடினாரு, என்ன பாட்டுங்க அது, நிறைய பாட்டு பாடுகிறாருங்க, எந்த பாட்டை சார் சொல்றீங்க, செய்யுள் ஒன்று பாடினாருங்க, ஓடு மீன் ஓட. இந்த பாட்டை முழுசா பாடினங்க அப்படின்னா திருப்பி 2000 ப்ரைஸ் உங்களுக்கு கிடையாது மேடம். ஓடு மீன் ஓட போற சாலம் கிடையாது. யாரா ஒருத்தரேன்னு சொல்லுங்க பாப்போம். முனிசெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, யாராவது சொல்லுங்க. ஓடு மீன் ஓட முழுசா பாடினீங்கன்னா கன்ஃபார்மா 2000. எஸ் சொல்லுங்க. நான் முழுசா பாட சொன்னேன், அந்த ஆள் பின்னாடி லைனை மட்டும் பாட்டா, முன்னாடி இருக்க லைன் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்குது, அதை பாடினா தான் 2000, இதை பாடினா கிடையாது. அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க, முழுசா பாடணும்னு சொன்னேன், முழுசா பாடணும் சொன்னேன். கற்றிலார் என்று எண்ணி கடக்கவும் கருதவும் வேண்டாம், மடைதலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்காது, வாடி நிற்குமாம் கொக்கு. படித்தவன் எப்பவுமே எப்படி இருப்பானா, எனக்கு சக்தியான ஒரு விஷயம் வரும் வரை பொறுமையாகவே காத்திருப்பேன், எனக்கு ஈடான ஒரு சண்டை வரும் வரை பொறுமையாகவே காத்திருப்பேன், எனக்கு சரியான ஒரு எதிரி வரும் வரை பொறுமையாகவே காத்திருப்பேன், எனக்கு ஈடாக எனக்கு சரியாக எனக்கு நேராக நின்று விளையாடக்கூடிய ஒரு எதிரி வரும்போது மட்டுமே ஒரே அடி அடிச்சு தூக்குவேன். உங்களுக்கு உண்டான சக்தி எது? உனக்கு உண்டான சக்தி எது? உனக்கு உண்டான பார்வை எது? உன்னுள் இருக்கின்ற வீரியம் எது? ரூசோவை ஒவ்வொரு தடவையும் நான் வீழ்ந்துட்டேன் வீழ்ந்துட்டேன் வீழ்ந்துட்டேன்னு சொல்லும்போது ஐ நேபர் ஏபர் உங்கள் தலை சொன்னது தான் இல்லை. அது இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை வீழும்போதும் வீழ்வது தவறல்ல நண்பர்களே, வீழ்ந்தே கிடப்பது தவறு, அழுவது தவறல்ல நண்பர்களே, அழுது கொண்டே இருப்பது தவறல்ல குற்றம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் குற்றம் எது என்றால், அழுது உருகி கரைந்து உருகி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்வது. என்ன உரிமை இருக்குது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு? இந்த வாழ்க்கை பிறருக்கு உதவிகரமாக அமைய வேண்டிய ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அடுத்தவருக்கு ஏதோ ஒரு வகையில் நமது பங்கை செலுத்த வேண்டிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்மளே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறது எப்படி வாழ்க்கையாக இருக்கும்? ஓகே, நவ் ஒரு சின்ன ஒரு 10 minutes ஒரு ஒர்க், ஓகே ஒர்க் ஆர் சம்திங் லைக் தட், ஒரு எக்ஸசைஸ் ஆர் சம்திங். கண்ணை மூடுங்க, ஒன்றும் பண்ண மாட்டோமா, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடல, கண்ணை மூடு. ஒரு சின்ன 10 நிமிஷம் மட்டும், ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் கண்ணை மூட போறோம். ஓகே, எந்த 10 விஷயங்கள் 10 இடத்தில் நான் 1, 2, 3 சொல்லும் போது ஒன்னொன்னா ரீகால் பண்ணுங்க. உங்கள் தாய் தந்தையரை கஷ்டப்படுத்திய இடமோ, இல்ல வந்து இந்த இடத்துல எங்க அப்பாவை எங்க அம்மாவை அவமானப்படுத்திட்டேன் இத்தனை பேர் மத்தியில, நீங்க தான் கண்ணை மூடுங்க. கஷ்டப்படுத்திட்டேன், அவமானப்படுத்திட்டேன், இல்லை வந்து கவலைக்குள்ளாக்கிட்டேன், இதை செஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் டைமில் ஒரு 10 விஷயம் தோணலாம். அதை நான் 1, 2, 3 சொல்லும்போது ஒன்று ஒன்றா யூ கவுண்ட் இட். ஓகே, 1,
6. Seven. Eight. Nine. Tense on one kanna thandraadinga. It should continue. Ten. Now think about five things. என்ன இடத்தெல்லாம் வந்து இனிமேல் அவர்களை சிறப்புப்படுத்தலாம். எந்தெந்த வகையில் அவங்கள சிறப்பாக பெருமைப்படுகிற விஷயத்தில் அவர்களை அமர செய்யலாம். எந்தெந்த வேலையை செஞ்சா அவங்கள வந்து கௌரவப்படுத்தலாம் அப்படின்ற அஞ்சு விஷயத்தை யோசிங்க. கண தந்துடாதீங்க. அகைன் ஒன்லி ஒன் திங். அண்ட் ஃபைவ். நவ் திங்க் ஒன்லி ஒன். ஒரே ஒரு பதவி, ஒரே ஒரு அடையாளம் மொத்த கவலைகளையும் கஷ்டங்களையும் பீத்து எடுத்து வெளியே அனுப்புறதுக்கு அந்த ஒரு பதவி எது? எந்த பதவியில் உட்கார்ந்தா இது அத்தனையும் மறைக்கப்படும், இது அத்தனையும் மறுக்கப்படும், இது அத்தனை விஷயங்களும் அவர்களிடமிருந்து அப்படி வெளியே போவோம். அந்த ஒரு பதவி யோசிங்க. ஒன்லி ஒன். தேங்க்யூ. பிளீஸ் ஓபன் யுவர் ஐஸ். இந்த ஒரு பதவி யோசிங்க பார்த்தீங்களா, இது உங்களுடைய லட்சியமாக கனவு வெறியாக இதை தவிர வேற சிந்திக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட அதை டெய்லி யோசிங்க. அந்த ஒரு பதவியை மட்டுமே உங்கள் வாழ்நாளின் லட்சியமாக மாற்றுங்க. இதுக்காக இதை இழப்பது அதை இழப்பது என்று இல்லாமல் என் லட்சியத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பேன், என் லட்சியத்தை எதன் பொருட்டும் இழந்துவிடவே மாட்டேன் என்கின்ற ஒரு வைராகிய உணர்வோடு போடப்படுங்க. இட் இஸ் நாட் டூ லேட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இன்னும் நாட்கள் கடந்து விடவில்லை உங்களை நீங்களே நம்புவதற்கு. டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இன்றுதான் முதல் நாள். மிச்சம் இருக்கக்கூடிய நான் வாழக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு முதல் நாள் இன்றுதான் தொடங்குது. இந்த தவறு செய்யாத மனிதனே கிடையாது. தவறுகளை திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நமக்கு. இந்த வாழ்க்கை பிறருக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பிறருக்கு உதவிகரமாக இருப்பதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நினைங்க. அதை எப்படி மாற்ற போற நினைங்க. அந்த மாற்றுதலுக்கான முதல் நாள் இன்றிலும் தொடங்கு நினைங்க. செய்வாமா சாப்பிடலையா? Yes I can. பத்தலையா சாப்பிடலையா? சாப்பிட விட்டுமா? இல்ல சாப்பாடு நேரம் வந்துருச்சுங்களோ? ஒரு ஃபயர்ஃபுல்லா கேட்கணும். கீழே மொத்தம் காலேஜே கேட்கணும். அப்படி ஒரு சவுண்ட் இங்கே வரணும். காலேஜ் ஃபுல்லா கேட்கணும். இன்னமும் நடக்குது மேல ஆடிட்டோரியத்தில் நினைக்கணும். அப்படி ஒரு சவுண்ட் வரணும். Yes I can. Even more. Even more sound. சத்தமா சொல்லுங்க. Yes I can. கேக்கல போடுது. யாருமே வெளில வந்து பார்க்கலையே. வெளில வரணும். அப்படி ஒரு சவுண்ட். காலேஜ் சந்தி விழுதாங்களா? மாணிக் சந்தி விழுதாங்களா? என்ன இப்ப பசங்க கம்மியா இருக்கிறாங்க? எங்க மனிதநேயம் மாதிரியே இருக்குது. அவ்வளவுதான். மனிதநேயம் ஸ்ட்ரென்த் மாதிரியே தான் இருக்குது. மனிதநேயத்தை கிளாஸ் விட்டு முதல்ல இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிக்கணும்.
என்னன்னா குரூப் ஒன்னோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனோட ஒர்க் எங்களுக்கு பெரிய டாஸ்க். இது வரைக்கும் மெயின்ஸ்ன்றது வேற ஒரு டாஸ்க் இருந்துச்சு, இப்போ வேற டாஸ்க்காக மாறிடுச்சு. யார் பண்ணது இந்த வேலையை அப்படின்னா, என் பேட்ச்மேட் நந்தகுமார் ஐஏஎஸ், 2009 பேட்ச், கேள்விப்பட்டிருப்பீங்க, லாரி டிரைவர் மகன் ஐஏஎஸ். அவர் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோடைய மொத்த டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி உருவாக்குறதுக்காக செஞ்சிருக்கிற வேலை. அவரால் செய்ய முடியும்போது நம்மளால செய்ய முடியாதா? ஏன் செய்ய முடியாது? லைஃபோடைய பெஸ்ட் பார்ட்ல இருந்துட்டு இருக்கிறீங்க. அண்ணா நகர் எப்படி ஒரு ரிச்சஸ்ட் ஏரியாவோ அதே போன்று அண்ணா நகர்ல ஒரு ஏரியா ஒன்று இருக்குது, நாங்களாம் அங்கே தான் தங்கியிருந்தோம். எதுக்காக அண்ணா நகர்னா எஸ்டிஐ அங்கே தான் இருந்துச்சு, அதனால அங்கே தங்கியிருந்தோம். இந்த மூக்கு ஏன் இங்கே இருக்குது, இந்த பக்கம் இல்லாமல் போச்சுன்னு நினச்ச காலம்லாம் உண்டு. ஏன்னா அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த சாப்பாடை சாப்பிடவே முடியாது. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்து இங்கே நிறைய ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. 8 ரூபாய் சாப்பாடு, 5 ரூபாய் சாப்பாடு, அதான் நாங்கள் சாப்பிட்டோம். என் பேட்ச்மேட்டு சிபி சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இப்போ நந்தகுமார் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பிங்க, எந்த கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையும் இது வரைக்கும் ஐஏஎஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. ஒருத்த கூட ஆக மாட்டான், உள்ள வருவானுங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு எஸ் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐஏஎஸ் சொல்லிட்டே இரு, கமல் பக்கம் சொல்லி இருப்பாங்க பாருங்க, இப்படி தான் சொல்லிட்டே இருந்தேன், ஹெல்த் மினிஸ்டர் ஆகிற ஹெல்த் மினிஸ்டர் ஆகிற அப்படியே சொல்லு, நான் ஐஏஎஸ் நான் ஐஏஎஸ் சொல்லிட்டே இருந்துட்டு கிளம்பி போயிடுவானுங்க கொஞ்ச நாள் கழிச்சு. பட் இது உள்ள இருந்து என் வாழ்க்கை தரத்தை மாற்ற வேண்டும் என்று போராடுபவன் யாராக இருக்கிறான் என்றால், அடித்தட்டு மக்களும் மிடில் கிளாஸ் மட்டும்தான் இங்க வந்து வைராக்கியத்தோடு போராடி ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியோடு இருந்து ஜெயிக்கிறவங்க. இந்த கல்லூரி நாட்களில் கிடைக்கின்ற நட்பே ஆழச்சிறந்தது, பெரிய நட்பு. இன்று வரையில் என் கல்லூரி நாட்களில் படித்த நண்பர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. என் கேபின் உள்ள அந்த நட்பை தாண்டி வேறு யாரை வந்து சிரிக்கிறாங்கன்னா தம்பி வந்து சிரிப்பான், வேறு யாருடன் சிரித்து பேசுவது என்பதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்பா ஒரு பாட்டு போனாங்க, இது கேட்கலாமா? நம்ம அதையே சொல்ல கற்றியாக சொல்ல, இதை கேட்க என்ன சொல்லுவீங்க? அற்று குளத்து அருநீர் பறவை போல ஒட்டி உறவார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போன்றோர் உறவே உறவு. அப்படின்னா அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு குளம் செழிப்பாக இருக்கும்பொழுது அந்த குளத்தில் நாரை வரும், கொக்கு வரும், எல்லா உயிரினமும் வந்து அது கூட இருக்கும். அந்த கொக்கு அந்த குளம் வாடிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது உள்ள எதுவுமே இருக்காது, எல்லாம் பறந்து போயிடும். அந்த கொட்டியும் ஆம்பலும் தாமரை போன்ற இலைகள் மட்டும், நான் உங்க கூட செழிப்பா இருக்கும்போது உங்க கூட தான் இருந்தேன், நீ கஷ்டப்படும் போதும் உங்க கூட தான் இருப்பேன், நீ என்னோட சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நட்பை பற்றி பாடுகின்ற பாடல். எனக்கு அப்படி ஒரு நட்பு என்றால் சமயமுருளி ஐஆர்எஸ் அண்டு சிபி சக்கரவர்த்தி ஐஏஎஸ். இவங்கெல்லாம் வந்து சிவில் சர்வீஸ் கிடைக்கல அப்படின்ற பொழுதும் கூட அந்த நட்பை பாராட்டி என்னுடனே பயணப்பட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த நட்பு, அது போன்றது ஒரு நட்பை இங்கு தேடுங்கள், படிக்கின்ற காலத்தில் இங்கு தேடுங்கள். இவன் வந்து கடைசி வரைக்கும் வருவான். கஜா புயல் பாதிக்கப்பட்ட பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி சுற்றி போயிட்டு நாங்கள் லாரி வச்சுட்டு எல்லாத்தையும் போய் கொடுத்துட்டு சுற்றிட்டு வித்துட்டு வரோம். ஒரு இடத்துல வந்து திரும்புறேன், வந்து திரும்பிட்டு வழி லெஃப்ட் போதா ரைட்டு போதா நேராக போதா, 4 ரோடு இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு ஒரு பொல்லேரம் ஒன்று இருந்துச்சு, போயிட்டு அங்கே கேட்கலான்ற போய் நிறுத்தினா உள்ள தம்பி முனீஸ்வரன். ஒரே பார்வையில் பயணப்பட்டு கொண்டிருப்போம், ஒரே செயல்பாடை செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு கேள்விப்பட்டு ஒரே ஊருக்கு போய் கொடுத்து வந்தோம்னு அப்புறம் தெரிஞ்சது. ஒரே எண்ணத்தோடு இங்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைத்து மனதிலும் வந்தே ஆக வேண்டும். இந்த பிச்சைக்காரனுக்கு வந்து பிச்சை 1 ரூபாய் போட்டால் வந்து பெரிய குத்தம் நீங்கள் பேசினு இருப்பாங்க, நீ போகலன்னா உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னும் போது குறைந்தபட்சம் அந்த உதவியாவது செய்ய பழகணும், நம்ம குறைந்தபட்சம் அந்த உதவியாவது செய்ய பழக வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் உள் ஊற்றெடுக்க வேண்டும். எந்த மேடையாக இருந்தாலும் எதை சார்ந்ததாக இருந்தாலும் என் உரை முடிப்பது இப்படி மட்டுமே, தேடிச்சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவி மாணவி கூட வீழ்வதற்கு பிறக்கவில்லை, ஆளுவதற்கு பிறந்திருக்கிறோம், ஆளும் வர்க்கத்தில் அங்கமாவோம், வாருங்கள் வடம் பிடிக்க வரலாற்றில் இடம் பிடிக்க. நன்றி, வணக்கம். இதுகாலம் வரை குடிமையியல் பணியில் பிடிப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்திருந்தோம். ஆனால் ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள்,
குடிமையியல் பணியில் இருக்கக்கூடியவர்களை கேள்வி கேட்க தகுதி படைத்த ஒரே நபர்கள் சட்டம் படிக்கின்ற இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்ற பதிவை இங்கு பதிவிட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நிறைவாக நன்றி உரை வழங்குமாறு நம் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியை, எந்த உதவி கேட்டாலும் உடனே ஓடி வந்து எங்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய அம்மா கிருஷ்ணலீலா அம்மா அவர்களை நன்றி உரை வழங்குமாறு உங்கள் பலத்த கரவொலிகள் மத்தியில் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பான மாணவர்களே, சான்றோர்கள் எனப்படுவோர் யார்? மிகப்பெரிய சாதனை புரிந்தவர்கள் மட்டுமே சான்றோர்கள் என்று நாம் நினைத்திருப்போம். அப்படி அல்ல. அன்பு கொள்ளுதல், பழி புரிந்திட நாணுதல், உலக ஒழுக்கம் போற்றுதல், இரக்க செயலாற்றுதல், மனிதத்தோடு இரக்க செயலாற்றுதல், வாய்மை கடைபிடித்தல் ஆகிய பண்புகளை மேற்கொண்டால் நாம் அனைவருமே சான்றோர்களே என்று நான் கூறவில்லை. நமது தமிழ் தாத்தா அனைவருக்கும் ஐயன் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார், அன்பு நான் ஒப்புறவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் பூன்றிய தூண். உண்மையா, நேர்மையா, இரக்கத்தோடு, மனிதத்தோடு, உலக ஒழுக்கத்தினையும் நம்மோடு இணைத்து அன்போடு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நம்மை அனைவரையும் சான்றோனாக்கும். நாம் அனைவரும் சான்றோராக பிறந்தவர்கள். இத்துடன் மாணவர்களுக்கு சட்ட கல்வி மட்டுமே கொடுக்க வேண்டும் என பல கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேரை அழைத்து ஸ்பெஷல் லெக்சர் சிறப்புரை, எது சம்பந்தமாக, சப்ஜெக்ட் சம்பந்தமாகவே, பாடங்கள் சம்பந்தமாகவே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இச்சமயத்தில் நற்பண்புகளையும் சட்டக்கல்வியோடு நம்ம மாணவ மாணவியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி டாக்டர் விஜயலட்சுமி ராமலிங்கம் அம்மா அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு மனிதத்தோடு ஒழுக்கத்தினையும் மாண்புற கொடுக்க வேண்டும், மாணவர்கள் மாண்போடு இருப்பதற்கு ஒழுக்கமும் வேண்டும் என்று கூறி இன்றைய விழாவினை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரியின் மூத்த பேராசிரியர் முனைவர் திருமதி ஜெயகௌரி அம்மா அவர்களுக்கு நன்றி. நம்ம கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் தம்பி சொன்னது மாதிரி பொன் போன்றவர். மூத்த இணை பேராசிரியர் அவர்களுடைய சிறப்புரையே வாழ்த்துறையாக சிற்றுரையாக வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வரவேற்புரை நல்கிய நமது மூத்த பேராசிரியர் திருமதி தங்கரமணி, முனைவர் தங்கரமணி அம்மா அவர்களுக்கு நன்றி. நன்றி மேடம். பணிவிடை என்றால் பணவிடை என்றிருக்கும் இந்த நாளில் பணிவிடை செய்வதற்கு பணம் கொடுத்தாதான் வேலை செய்வோம் அப்படின்ற இந்த நாளில் பணமே இல்லாமல் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் வாயிலாக இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் முன்னால் வந்து ஒரு வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய எண்ணத்தில் அப்படியே நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கக்கன் விருது பெற்ற தமிழ் திரு சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு இந்த கல்லூரியின் சார்பில் மிகப்பெரிய பலத்த கரோசியோடு வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான மாணவ மாணவியர்களே, வெற்றியின் விலாசம் விடாமுயற்சி. வெற்றி ஐஏஎஸ் அகாடமி என்ற பெயரோடு அவருடைய அந்த ஒரு சில
அவரோட சொந்த அனுபவத்தையும் சேர்த்து சொன்னாரு. ஆனா சொல்ல வந்த காரியத்தை அந்த காரணத்தை தெளிவா உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எல்லாருக்கும் லட்சியம் வேணும், அந்த லட்சியத்தை நீங்க எல்லாரும் அடையணும் அப்படின்னு வாழ்த்தி அமர்ந்திருக்க கூடிய சிறப்புரை நல்கிய தமிழ் திரு ரூசோ ஐயா அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய உறுப்பினர் ஐயா பொன்னுரங்கம் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரியினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் ஒருங்கிணைப்பாளர் முனீஸ்வரன், அதாவது முதல் வருஷ மாணவிகளுக்கு கூட அண்ணா தெரியுமாப்பா இந்த முனீஸ்வரன் அண்ணாட்ட போய் இதை கொடுத்துருங்க அப்படின்னா அந்த அண்ணா அங்கே நிற்பாரு, அந்த ஓரத்தில் அங்கே நிற்கிறார், இல்லை மேடம் எனக்கு தெரியும் கொடுங்க நானே வாங்கிட்டு போகிறேன். அந்த அளவுக்கு அடையாளம் தெரியக்கூடிய, எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய மாணவர்கள் அதாவது நான் படிக்கிற கூடிய காலத்திலலாம் யார் ஸ்ட்ரைக்கில் முன்னாடி வந்து லீடில் இருக்காங்களோ அவங்கள தான் எங்கள் நாங்கள் ஜூனியராக இருக்கும்போது தெரியும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இவர் எந்த மாதிரியான முன்னுதாரணம் அப்படின்னா நமது கல்லூரியில் நல்ல பல செயல்களை அவரும் வெற்றியாளராக வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வழி நடத்துகிறாரு. அதனால் எல்லாருமே முனீஸ்வரனாக மாறணும் அப்படின்னு நான் சொல்லி இந்த விழாவிற்கு ஒருங்கிணைப்பாளரான முனீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. அத்துணை இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், மதிப்புமிக்க பேராசிரியர் பெருமக்களுக்கும், கல்லூரி அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் எனது மனந்தளிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இந்த நிகழ்வினுடைய குறிக்கோள் கருப்பொருள் ஒன்றே ஒன்றுதான், மனிதத்தை நாம் இருக்கும் வரை விதைத்து செல்வோம், நமக்கு பிறகு வரும் தலைமுறை மனிதத்தில் தளர்த்து வளரும் தலைமுறையாக மனிதர்களாக வாழட்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வு ஒரு துளியேனும் உங்கள் உள்ளத்தில் பதிந்திருந்தால் மனிதத்தை வளர்த்தெடுங்கள், மனிதத்திற்காக உழைத்து மனிதர்களாக வாழ்வோம்.